Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello everyone. Welcome to Admm Gaming Tamil Channel. Guys, நம்ம பாக்கப்போற சொல்லுகிட்ட இன்னைக்கு நம்ம சொல்ல வந்து 14 நம்ம சொன்ன மாதிரி Plinko அப்படிங்கிற ஈவென்ட் வந்து வந்திருக்குதே. சோ அதாவது Plinko அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீனா ஆசியோட நாளைக்குன்ற இந்த ஒரு ஈவென்ட் வந்து பாத்தீனா நமக்கு இனி வந்திருச்சு இல்லையா. சோ இது வந்து பாத்தீனா एक्चुअली நமக்கு வந்திருக்குதே. அது எதுல வந்துச்சு அப்படிን கேட்டிங்கனா நமக்கு ஆர்டிக் ப்ளூ பண்ட்ல வந்து பாத்தீனா ஒரு வாட்டி கொண்டு வந்தாங்க இந்த ஒரு ஈவென்ட்ல. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு ஈவென்ட் இது வந்து போன வாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். எவ்வளவு டைமண்ட வாரி இறச்சாலும் வந்து பாத்தீனா அப்படியே வந்து திமிங்கல மாதிரி வாய்க்குள்ள போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீனா அப்படியே டைமண்ட ஃபுல்லா தின்னு எடுத்துரும். சோ அந்த மாதிரி ஒரு ஈவென்ட் அப்படினு சொல்லிக்கலாம். சோ இருந்தாலும் வந்து சும்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ வல்லையும் அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ் ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைமண்ட் வந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின் பண்ண மாட்டேன், இருந்தாலும் வந்து டைமண்ட் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறது? ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள், பார்த்தாவது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் தயவு செஞ்சு இந்த ஈவெண்ட்டை ட்ரை பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ சப்போஸ் கிடைக்கலாம். ஸோ இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ இருந்தாலும் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்பின் எப்படி கொடுக்குறானுங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 வே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பானுங்க. ஓகேவா? ஸோ அது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு ஜி வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வே தான். ஓகேவா? அந்த ஏ கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டு இருக்கலாம், பி கீழே ஒரு ரிவார்டு இருக்கும், ரேண்டமான ரிவார்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதில் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு அங்கே போட்டிருக்கிறானுங்க சைடில். ஓகேவா? அதில் வந்து டீல் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஒரு அது என்னதுங்க அது பெகசஸ் ஸ்கின்னா. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, டி நம்மளோட நேமில் இருக்குது, லக் இருக்குதான்னு பார்ப்போம். தினேஷில் டீல் வருது இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் லக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பை ஒன் பால்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஓகே, ஒரு ஒரு பால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உருட்டி விடுறதுக்கு ஃப்ரீ தான் கொடுக்குறாங்க. இது நீங்கள் 5 பாலாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 90 டைமண்ட் கேட்குறானுங்க. தயவு செஞ்சு ஸ்பின் பண்ணுறாருந்தீங்கன்னா ஒவ்வொரு பாலாக வந்து போட்டு விடுங்க, மொத்தமாக போட்டு தள்ளிடாதீங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பால் போடுங்க, அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பால் போடுங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 5 பாலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டைமண்ட்ஸ் வந்து நிறையா இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? டைமண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ஸோ மறக்காம வந்து ஒரு பாலாக வந்து போட்டு விடுங்க, அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை அப்படின்னா கிடைக்காது. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ட்ரிக். ஓகே, இப்போதைக்கு ஹிந்திக்காரன் சொல்கிறது இது மட்டும்தான். ஸோ நம்ம ஃப்ரீயாக கொடுத்த பால் வந்து வாங்கியாச்சு, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது உருட்டி ஒன்றும் இல்லையா. ஸோ எந்த வேலை வந்து உருட்டி விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. 1 நம்பரா, 2 நம்பரா, 3 நம்பரா, 7 நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் டி இதில் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4வதில் இருக்குது அப்படின்னா 4வது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4வதில் எப்படி உருண்டு போகுது எங்கிட்டடா ஈழ உளுந்துராத ஈழ தான் உழுது. ஸோ எதில் சொல்கிறோமோ அதில் தான் உழுகுறது. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்களா கன்ஸ்கின் கொடுத்துருக்குறானுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பால் வந்து ஸ்பின் பண்ணோம், 20 டைமண்ட் கொடுத்து. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்பானுங்க, 1, 2, 3, 4. சரி ஓகே, இப்போயும் 4 வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ திரும்ப திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிலே கொடுக்காதீங்க, நான் வந்து சும்மா உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காட்டுறேங்காட்டி காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ வர மாதிரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு எதுக்கு கொண்டு போயிடுவானுங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 டைமண்ட்டு. ஸோ இந்த மாதிரி 20 கொடுத்து என்றைக்கு நம்ம ஸ்பின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற டைமண்ட்லாம் கொடுத்துறாதீங்க. ஸோ பொறுமையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொடுங்க. ஸோ அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெறுத்து போனாலும் டைமண்ட் வந்து மிச்சம் இருக்கும். ஸோ அதனால் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா ஜி ஐயா சீல வந்து விழுந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 20 டைமண்டுக்கு ஒருத்தாடாடே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கடவுளே, இவங்க வச்சுட்டு என்ன தான் பண்ணுறேன்னு தெரில. ஸோ இப்படியே எத்தனை நாளைக்கு தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க நடக்கும் தெரிலடாடே. 5வது நம்பர் ஓகே, எனக்கு பிடிச்ச நம்பர். சரி பார்த்துக்கலாம், இருங்க. EDFG நினச்சேன் ஜி தான், ஜியில் வந்து விழுந்துருச்சு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கணும் மக்களே, இது என்னடாது வின் வாங் வாங் என்னமோ கொடுத்துருக்குறானுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல மக்கள் இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு 20 டைமண்ட்டு போடி, 20 டைமண்ட் என்னத்தை தக்காளி கொடுக்க மாட்டானுங்க போலயே. திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிட்ட போவோமா, சரி 5 டே போடுவோம். ஸோ வந்துரு டீடா டாய் என்னடா இப்படி பண்ணுறீங்க, பக்கத்தில் வந்துட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க ஒரே ஒரு வால் மட்டும் தடுத்துச்சு. சரி ஓகே, அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப 20 டைமண்ட்டு. ஸோ எத்தனை டைமண்ட்னா கேட்பானு நானும் பார்க்குறேனே. 2 ஓகே, 2 போடுவோம். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாத நம்பரு 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லக்கெலாம் கிடையாது நினச்சேன்டா. டேய் டேய் கடுப்பேற்றுறானுங்களே, இப்போவே வந்து நமக்கு கடுப்பேறுது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். போன வாட்டிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா 4000 டைமண்ட், 5000 டைமண்ட் மொத்தமாக வந்து போட்டாங்க. ஸோ அவங்களாம் என்ன காண்டாயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீலாம் உழுகுது.
இதெல்லாம் நான் எவன்டா கேட்டது, 20 டீமுக்கு என்னென்னமோ கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. சப்பரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப போடுங்க, என்ன தான் பண்ணுறானுங்கன்னு பார்த்துருவோம், என்ன லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருவோம் என்னென்ன பண்ணுறானே. ஸோ அதுக்கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு யார் போனாடி ஸ்பின் பண்ணுது, டிஜிஎஸ் ப்ரோலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போனாட்டி டைமண்ட்ஸ் அவ்வளோ டைமண்ட்ஸ் இந்த ஆர்டி க்ளூ பண்ணலுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி ஒன்றுமே கிடைக்கல லாஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன், கம்மியான டைமண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அதிகமான டைமண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு டீமெண்ட்டை ட்ரை பண்ணிடாதீங்க, ஏன்னா அதிகமான டைமண்ட்ஸ் பிடிக்கிட்டு போகிறது தான் பார்ப்பானுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனிமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்ல ஈவெண்ட்லாம் வரப்போகுது. ஸோ அந்த காரணத்தினால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போலாம் டைமண்ட் பிடுங்குவானுங்க. ஸோ பார்த்துக்குங்க, டைமண்ட் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப மூணாம் நம்பர், ஸோ பார்த்தலாம். இத்தனை வாட்டி நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், நீங்களே பார்த்தீங்க ஒன்று கூட உழுகலை பார்த்தீங்களா, நல்ல ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து உழுகாது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன் கிரேட் பாக்ஸ் கொடுப்பானுங்க, அதுவுமே நமக்கு பெர்மனெண்ட் இருந்தால் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஆனால் அதுவும் வந்து உழுகாது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணாதீங்க, ஸ்பின் பண்ணாதீங்க, ஸ்பின் பண்ணாதீங்க, பார்த்துக்கோங்க என்ன பண்ணுறது. சரி ஓகே, இருக்கிற டைமண்ட்லாம் வந்து பிடிங்கி விட்டானுங்க. ஸோ பார்த்தீங்களா இருக்கிற டைமண்ட் மொத்தமாக போச்சு. ஸோ நான் இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணாதீங்க அப்படின்னு நான் வந்து தாழ்மையுடன் தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ இருக்கிற 200 டைமண்ட்டும் போச்சு, அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வின்சோட் ஆப்பில் வந்து நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுது. ஸோ அது கூட வந்து ராயல் பாஸ் ஆப்பில் வந்து ஏர்ன் பண்ணுது, அதுவும் வந்து போயிடுச்சு. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட முடிச்சுக்கிறேன். ஸோ போய் நான் வந்து எக்ஸாம் எழுதணும். ஸோ எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு ஈவினிங் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரே லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல உள்ள பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இது மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் லேடி பார்த்து சந்திக்கிறீங்க. சரிக்கும் டாடா பேசி, ஸ்டே கேர், பாய்.